வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் நீங்கள் வீடு மாத்தீங்களா இல்லை பார்சல் அனுப்புறதுக்கு லாரி தேடுறீங்களா நீங்கள் லாரி டிரைவராக இருந்தால் உங்கள் ஏரியாவில் லோடு இருக்கான்னு தேடுறீங்களா ப்ளீஸ் லாகான் டு டபுள்யூ டப்யூ கார்கோ டாட் காம் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள் உங்கள் லோட பப்ளிஷ் பண்ணுங்கள் லாரி டிரைவரோட டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் லாரி டிரைவராக இருந்தால் லோட் ஓனர் கூட டைரக்டா பேசுங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ஆரிவோக்குக்கான டிசைன் ட்ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துரும் உங்களுக்கு ஆரிவோக்குக்கான மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி டிசைன் ட்ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து மொபைல்ல இருந்து எப்படி டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாத்தில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாத் வந்து எப்போவுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக டைட்டாக ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு மொபைல்ல இருந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம்னா ஸ்டாண்ட்லேயும் மாட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரேமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் எப்போவுமே கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் டிசைன் ட்ரேஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கிளாத்லேயே நீங்கள் வந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேமில் எடுத்து வச்சு பண் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ண அதே ஷேப்புக்கு இருக்காது உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளாத்தை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிசைன் ட்ரைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மொபைல்ல இருந்து தான் டிசைன் ட்ரேஸ் பண்ண போகிறோம் ஸோ மொபைலில் நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு டக் டிசைன் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டக் டிசைனை எப்படி நாம கிளாத்தில் ட்ரைஸ் பண்ணுறது மொபைல் யூஸ் பண்ணி பண்றது உங்களுக்கு மொபைலோட ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களோட மொபைல் சைஸ் வந்து கொஞ்சம் ஓகே உங்களுக்கு இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸுக்கு நீங்கள் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட டேப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெஸ்ட் அது வந்து உங்களுக்கு என்ன சைஸ்க்கு அது வந்து டேபோட ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொபைல்லேருந்து இருந்து ட்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய்ட்டு டிஸ்பிளே அண்ட் ப்ரைட்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தென் அதில் போயிட்டு ஸ்க்ரீனோட டைம் அவுட் அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இப்போ டென் மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து டிசைன் ட்ராப் பண்ணும்போது ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகக்கூடாது ஸோ அதனால தான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஸ்க்ரீனோட டைம் அவுட்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டென் மினிட்ஸ் அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டோம் வச்சுட்டு கரெக்டாக அவங்களோட டிசைனை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு கீழே நம்மளோட கிளாத் இருக்குதுல அந்த கிளாத்தை ஒட்டினாப்பில் ஸ்டாண்டுக்கு சாரி ஃப்ரேம்க்கு கீழே இந்த மாதிரி மொபைலை நான் வந்து பிடிச்சிருக்குறேன் பிடிச்சிட்டு அதாவது கிளாத்தோட சேர்த்து ஒட்டி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒயிட் பென்சில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒயிட் பென்சில் நம்ம ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக ட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேமரா வியூவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து தெரியலை பட் டைரக்ட் வியூவில் இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வச்சு பாருங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் கீழே இருக்கக்கூடிய டிசைன் வந்து உங்களுக்கு கிளாத்துக்கு மேலே ப்ரொஜெக்ட் ஆகும் ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டார்க்காக வரையணும் அப்படின்னு தேவையில்ல லைட்டாக இந்த மாதிரி ஒ கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க ரொம்ப டார்க் பண்ண தேவையில்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவுட்லைன் கேத்த மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் இப்போ ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட மொபைலில் எடுத்து வச்சு இதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி எங்கெல்லாம் நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஈஸியான மெத்தட் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு மொபைலில் அப்படியே நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே கொடுத்துட்டு அப்படியே இது வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ்னால் ஓகே சின்ன ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் சில கிளாத்துக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய கிளாத்துக்கு இந்த மாதிரி வியூ ஆகாது ஸோ அதனால நீங்கள் ஜஸ்ட் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு மொபைல்ல இருக்கக்கூடிய பிக்சர் வந்து வியூ ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சிம்பிளா ஈஸியா ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ ஒயிட் மார்க்கிங் பென்சில் வச்சு அதை இன்னும் நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணி காமிக்கிறேன் ஓரளவுக்கு சென்டர்ல உள்ள போர்ஷனாச்சும் உங்களுக்கு பிக்சர் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னா பிக்சர் ட்ரேஸ் பண்ணிட்டு சைடுல உள்ளது நீங்களே பார்த்து ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க சிம்பிளா ஈஸியா ஒரு நிமிஷம் கூட ஆகல நமக்கு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இதை எதுவும் உட்காந்துருந்து நம்ம டிரா பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பா டைம் எடுக்கும் சில பேர் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து டிசைன் ட்ரேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட் தான் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் இது ட்ரை பண்ணுங்க இது ஜஸ்ட் மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணது பார்த்தோம் ஏ நெக்ஸ்ட் மெத்தட் இப்ப நம்ம பாக்க போறது செகண்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஜஸ்ட் மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணோம் செகண்ட் மெத்தட்ல கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்றது ட்ரேசிங் பேப்பர் அண்ட் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ பாருங்க இதுதான் ட்ரேசிங் பேப்பர் ட்ரேசிங் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைசஸ் அதாவது ஒரு பெரிய ஆரி நெக் டிசைன் போடுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படி இல்லைனா ஏ ஃபோர் ஷீட் சைஸ்லேயும் உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் கிடைக்குது பட் ஏ ஃபோர் சைஸ் வாங்குறத விட இந்த மாதிரி உங்களுக்கு நம்மளோட மெட்டீரியல் கிட்ல இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சைஸ் ட்ரேசிங் பேப்பர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நெக் டிசைன்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு பெரிய பெரிய டிசைன்ஸ் கூட நீங்க ஈஸியாக ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த ட்ரேசிங் பேப்பரும் இந்த கார்பன் ஷீட்டும் யூஸ் பண்ணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் ஸோ ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரும் கார்பன் ஷீட்டும் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியும் ஓகே இதுதான் கார்பன் ஷீட் கார்பன் ஷீட் பாத்தீங்களா நம்ம ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லோ கார்பன் அண்ட் ஒயிட் கார்பன் இப்போ பார்க்குறது ஒயிட் கார்பன் ஷீட் தென் இது பாத்தீங்களா எல்லோ கார்பன் ஷீட் இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம என்ன கலர் கிளாத் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு எல்லோ ஷேடில் அந்த கிளாத் வந்து தெரியும் அப்படின்னா எல்லோ கலர் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒயிட் கலர் ஓகே அப்படின்னா ஒயிட் கலர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸிங் பேப்பர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிசைன் அழகாக ட்ரேஸ் ஆகும் தென் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் பென்சில் இதுதான் ஸோ இதுதான் க்ளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒயிட் பென்சில் கிளாஸ் மார்க்கிங் ஒயிட் பென்சில்னு சொல்லுவாங்க இதுவும் நம்மளோட அரி கிட்டில் கிடைக்குது உங்களுக்கு ஒர்க்குக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பிக்னர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஒரு ரேபிள் டிசைன் தான் இப்போ நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரேபிள் டிசைன் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைல்ல இருந்து ட்ரேஸ் எடுத்துட்டு நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன் கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ மொபைல் ஸ்க்ரீனில் வச்சு சில சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் மெத்தடில் சொன்னேன்லாம் மொபைலில் வந்து கீழே ஃப்ரேம்க்கு கிளாத்துக்கு கீழே வைக்கும்போது உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப டார்க் கலராக இருந்தால் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து தெரியாது ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ட்ரேஸிங் பேப்பர் யூஸ் பண்ணி மொபைல்லேருந்தே நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் இதுக்கும் அதே மாதிரி டைம் டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்டு ஃபினிஷ் ஆகிறது வரைக்கும் உங்களுக்கு மொபைல் வந்து ஆஃப் ஆகக்கூடாது ஸோ அதனால இந்த மாதிரி மொபைலில் கரெக்டாக அந்த டிசைனை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரெய்சிங் பேப்பரை வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களோட ஃபிங்கர்ஸ் எதுவுமே டச் ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி கரெக்டாக டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு பென்சிலும் ரொம்ப டார்க்காக வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணக்கூடாது அப்படி டார்க்காக ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலோட ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் லைட்டாக பென்சிலோட டிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம் லைட்டாக இருந்தால் போதும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ட்ரேஸிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் நல்ல டார்க்காக ட்ரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக எடுத்தால் போதும் இப்போ பாருங்க நான் லைட்டாக ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மேலே நீ இந்த மாதிரி பென்சில் நார்மல் பென்சில் தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டார்க்காக ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்தீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து அதுக்கு மேலே டார்கனிங் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் லைட்டாக அந்த மொபைலுக்கு மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்தேன் அதுக்கு மேலே இப்போ நான் டார்கனிங் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உட்காந்துருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ட்ராப் பண்ண தான் செய்யணும் சிம்பிளாக சின்ன சின்ன ஆரி ஒர்க்குக்கான மோட்டிவ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாமே பிக்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோக்கான என்ன தோணுது ஓகே தானா அப்படிங்கிற என்ன ஒரு கமெண்ட் உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரில் டிசைனை வந்து ட்ரா பண்ணியாச்சு ஏனி அதை எப்படி கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி நம்மளோட கிளாத்துக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கப்போ இப்போ நான் இங்கே வந்து ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கிறதுனால எல்லோ ஷேடை விட எனக்கு ஒயிட் ஷேட் வந்து ரொம்ப கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுக்கனால நான் ஒயிட் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கிறேன் ஸோ கார்பன் ஷீட்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் ப்ரிண்ட் பண்ணது வந்து மேல் பக்கமாக இருக்கணும் பிளைன் ஷீட் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும் கீழே இருக்கக்கூடிய பிளைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும் அந்த லைட்டா அந்த தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷேடு இருக்கும் அதில் ஸோ அது வந்து கீழ்ப்பக்கமாக உங்களோட கிளாத்தோடு சேர்ந்து ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பரில் டிசைன் ரைஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த டிசைன் ரைஸ் பண்ணி வச்சிருக்கிறது நம்மளோட கார்பன் ஷீட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்த பிளேஸ்ல நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு டிசைன் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி கீழே கார்பன் ஷீட் அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பரோட டிசைன் வச்சுட்டு கிளாத் வந்து மூவ் ஆகக்கூடாது தென் பேப்பர்ஸும் மூவ் ஆகக்கூடாது ஸோ அதனால இந்த மாதிரி சைடில் வந்து பேர் ஹெட்பின் நமக்கு வந்து நம்மளோட கிட்டில் இருக்குது ஸோ அந்த ஹெட்பின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து சைடில் பின் பண்ணி வச்சுக்கோங்க பின் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே அப்படியே ட்ராப் பண்ணால் போதும் நம்ம ஆல்ரெடி ட்ரேசிங் பேப்பர் மேலே ட்ராப் பண்ணிக்கிறோம்ல அதுக்கு மேலே டிரா பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எண்டு முடிக்கிறது வரைக்கும் பேப்பரையோ ட்ரேசிங் பேப் ட்ரேசிங் பேப்பரோ கார்பன் ஷீட்டோ உங்களோட கையோ நீங்கள் வந்து எடுத்து மூவ் பண்ணவே கூடாது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் பண்ணுறது வரைக்கும் ஒரே டைமில் நீங்கள் வந்து முடிக்கணும் ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து உங்களுக்கு லைட்டாக நாங்கள் வந்து ஒயிட் கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணதுனால லைட்டாக ஒயிட் ஷேடோட அந்த டிசைனோட ட்ரேஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்க என இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டார்க்காக ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி டார்க்காக ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் மேலே ட்ரா பண்ணும் போதும் லைட்டாக ட்ரா பண்ணால் போதும் கீழே நமக்கு கார்பன் கார்பன் ஷீட்டோட கலர் வந்து லைட்டாக உங்களுக்கு வியூ ஆகும் ரொம்ப டார்க்காக பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும் உங்களுக்கு அதோட ட்ரேஸ் வந்து கீழே தெரியும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ட்ரா டார்க்காக

நம்ம வந்து இந்த மாதிரி மொபைல்லேருந்து ட்ரேஸ் எடுத்து டேப்னால் ஓகே நம்ம வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு பெரிய சைஸில் கூட நம்ம வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மொபைல் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே ப்ரௌசிங் சென்டர்லையோ அல்லது நெட் சென்டர்லேயோ கொடுத்து இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டில் ரெண்டு பிக்சர் இப்போ நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி டிசைனை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு ட்ரேஸிங் பேப்பரை இந்த ப்ரிண்ட்டுக்கு மேலே அப்படியே தூக்கி வச்சு டிசைனை வந்து ட்ரேசிங் பேப்பர் மேலே எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இல்லை கார்பன் சீட்டை பேஸ்க்கு வச்சு ட்ரேஸ் பண்ணி அப்படி எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் இப்போ ப்ரௌசிங் சென்டர் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டிரா பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பிக்சரோட ஹைட் எவ்வளவு வேணும் அப்படின்னு க்ளாத்ல வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு பிக்சரோட ஹைட் வேணும் இப்போ எனக்கு ஃபைவ் இன்ச் ஹைட் வந்து எனக்கு அந்த பிக்சரோட ஹைட்டு வேணும் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ட்ராப் பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா நார்மல் ஒயிட் பேப்பர்ல டிசைனை வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரேஸிங் பேப்பர்ல டிசைன் எடுத்து நான் வந்து கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் எப்போவுமே கொஞ்சம் பெரிய டிசைன்ஸாக வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பிரிண்ட் அவுட் எடு எடுத்து பண்ணுங்க பிரிண்ட் அவுட் எடுக்கல அப்படினா இந்த மாதிரி நீங்க வந்து சிம்பிளா டிரா பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம் சோ இப்போ நமக்கு வந்து ஹைட் டிசைனோட ஹைட் வந்து எவ்வளவு தேவைப்படுது அப்படினா 5 இன்ச் ஹைட் நமக்கு தேவைப்படுது சோ அப்போ 5 இன்ச் ஹைட்ட வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த 5 இன்ச் ஹைட்டும் விட்டும் வேணா நீங்க மார்க் பண்ணிக்கலாம் சோ 5 இன்ச் ஹைட் ஓகே ஹைட் மார்க் பண்ணிட்டு இந்த இந்த ஹைட்டுக்குள்ள தான் இப்போ நான் வந்து டிசைனை வந்து டிரா பண்ண போறேன் சோ இது வந்து சிம்பிளா ஒரு சின்ன ஒரு பிளான்ட் மாதிரி ஒரு த்ரீ ஃப்ளாஸ் தென் அங்கே இங்கே லீஃப் இருக்குது ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணுறேன் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ட்ரா எந்த ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக தான் ஒயிட் பென்சில் சாரி நம்மளோட நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள் எடுத்ததுமே நல்லா டார்க்காக நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அந்த ஃப்ளவர்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்பு டிசைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுக்கிறேன் த்ரீ டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு அங்கே எங்கேயா சின்ன சின்னதாக லீஃப் போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரீ ஹேண்டில் தான் ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரா பண்ணுறேன் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நோட்டில் நீங்கள் ட்ராப் பண்ணி எடுங்க நோட்டில் ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரேசிங் பேப்பரில் பண்ணணும் எடுத்ததுமே ட்ரேசிங் பேப்பர்லேயோ கிளாத்லேயோ நீங்கள் வந்து பண்ணாதீங்க என்ன ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் எடுத்ததும் நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி டார்க்காக ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த ஃப்ளார் மோட்டிவ் வந்து ரெடி பண்ணிட்டேன் ட்ரா பண்ணியாச்சு ஸோ இதோட ஹைட் இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபைவ் சென்டிமீட்டர் சாரி ஃபைவ் இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி வேணும் அப்படி நம்ம மார்க் பண்ணி தோம் ஸோ இப்போ பாருங்கள் ஓகே ஃபைவ் ஹை ஃபைவ் இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி தான் நான் டிசைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் ட்ராப் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் என்ன பண்ண போகிறோன்னா ட்ரெஸிங் பேப்பர் எடுத்துக்கோங்க ட்ரெஸிங் பேப்பர் எடுத்துகிட்டு நம்மளோட கிளாத்துக்கு மேப்பருக்கு மேலே ட்ரெஸிங் பேப்பர் வச்சுருக்கேன் வச்சுட்டு ட்ரேசிங் பேப்பரில் அப்படியே இந்த டிசைனை வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பேப்பரையே அப்படியே எடுத்துக்கூட கிளாத்துக்கு மேலே வச்சு கார்பன் ஷீட் யூஸ் பண்ணிக்கல கார்பன் ஷீட்டை வச்சு அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ணிக்கலாம் பட் நோட்டில்லாம் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேண்டாம் நீங்கள் வந்து எப்பவுமே ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணியே டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் டிசைனை எடுத்துடலாம் நோட்டில் இருக்கக்கூடிய டிசைனை அப்படியே ட்ரேசிங் பேப்பரில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அகெயின் கார்பன் கார்பன் சீட்டை பேஸ்க்கு கீழே வச்சுக்கோங்க க்ளாத்துக்கு மேலே கார்பன் ஷீட் இப்போ நான் ஒயிட் கலர் கார்பன் ஷீட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒயிட் கலர் கார்பென் ஷீட் இந்த மாதிரி க்ளாத்தில் வச்சுக்கோங்க அதாவது அந்த பிரிண்ட்டு லெட்டர்ஸ் இருக்கிறது வந்து மேல் பக்கமாக இருக்கணும் ப்ளைன் சைட் வந்து கீழ் பக்கமாக இருக்கணும் க்ளாத்தோடு சேர்ந்து ப்ளைன் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்மளோட டிசைனை தூக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ட்ரேசிங் பேப்பருக்கு மேலே நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணுறோம் எப்போவுமே ட்ரேசிங் பேப்பர் மேலே நார்மல் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணால் போதும் கீழே வந்து உங்களுக்கு அதோடய ஒயிட் ஷேட் வந்து கீழே அப்படியே பதிஞ்சிரும் ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ண வேண்டாம் நீங்கள் ரொம்ப டார்க்காக பண்ணிங்கன்னால் பேப்பர் வந்து டேமேஜ் ஆகும் அதே நேரம் இந்த நம்ம வந்து கிளாத் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிசைன் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேம்க்கும் கிளாத்துக்கு மேலே கை வச்சு ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்காதீங்க அப்போ வந்து கிளாத்தும் லூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால கிளாத்தை ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம் சோ இப்ப பாருங்க நான் வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன் லைட்டா நமக்கு நம்மளோட மோட்டிவ் வந்து லைட்டா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு மேல இப்ப வந்து உங்களுக்கு கேமரா வியூக்கு இல்ல நீங்க டைரக்டா டிசைன் ட்ரேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஷேட் உங்களுக்கு போதும் பட் உங்களுக்கு கேமரா வியூக்காக நான் இந்த மாதிரி டார்க்கா டிரா பண்ணி காமிச்சிருக்கேன் சோ இப்ப பாருங்க த்ரீ டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல நம்ம வந்து டிசைன் ட்ரேஸ் பண்றது பாத்துக்கிறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிசைன் ட்ரேஸ் பண்றது பிக்னர்ஸ் வந்து அறிவா கத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த த்ரீ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் ட்ரைஸ் பண்ணி பழகுங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்களுக்கு இன்னும் என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் ஜிபேவில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்